வணக்கம் நண்பர்களே, நீங்கள் 10 ரூபாய் 20 40. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன்லாம் வந்து நம்மளோட யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த பேமெண்ட் வந்து எப்படி வந்தது அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வந்து பேமெண்ட் வந்திருக்கு அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பேசலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பித்து 1.5 வருஷம் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து வீடியோ வந்து போடலை. ஸோ ஒரு வருஷம்னு வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மானிட்டைசன் எனேபிள் ஆகி 1 இயர் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ 1 இயருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே வந்து வந்திருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு பெரிய ஜர்னின்னே சொல்லலாம். ஸோ வந்திருக்க அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான். ஸோ ரொம்ப பேசிக்கான அமௌண்ட்டு தான் நமக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்குது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோன்றதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு போனால், ஸோ நமக்கு வந்து பைக் வந்து அரேஞ்ச் பண்ணுறது வந்து நிறைய பேர் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அந்த நேரத்துக்கு வந்து. ஸோ நம்மளுக்காகவே பார்த்திங்கன்னா சண்டேஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பைக் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ எடுக்கிறேன்னப்போ நீ எட்ரா வீடியோன்ட்டு. ஸோ நம்மளுக்காகவே பைக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சில ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக ஒருத்தர் பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரல. ஸோ வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 or 50 சப்ஸ்கிரைபர்ஸ் போல் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ அப்போ வந்து அவன் கேட்டான், நான் வந்து யாருக்குமே வந்து பெருசாக வந்து சொல்ல, ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுவாள் தான், மற்றபடி வந்து யாருக்குமே வந்து பெருசாக வந்து சொல்ல, நான் வந்து சேனல்லாம் வச்சுருக்கேன்னு. ஸோ அப்போ அவங்ககிட்ட வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கம்பெனியில் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இது மாதிரி வந்து யூடியூப் வச்சுருக்கேன்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோமா, அவன் என்ன சொன்னான், ஸோ அப்போ எப்படா காசு வரோம்னா, ஸோ இது மாதிரி வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிராஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ஸ்அப்ஸ் வந்து கிராஸ் பண்ணோம், இதுக்கப்புறம் தாண்டா வந்து ஆட் தரும், அதுக்கப்புறம் காசு வரோம்னா. ஸோ அப்போ வந்து அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ உனக்கு அது வந்தால் நமக்கு வந்து காசு வந்துடும்டாண்ணா, வந்துடும்டா, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்னொரு 50 தேவைப்படுதுடா, 4000 வாட்ஸ்அப்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அன்றைக்கி நைட்டு நான் ஒரு 8 மணிக்கு சொல்கிறேன், அவன் வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஃபுல்லாக போயிட்டு ஃபோனை வாங்குறான், என்னென்ன சொல்ல போயிட்டு யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்றேன். ஸோ செம ஃபன்னாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா மணி 11 ஆயிடுச்சு, நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னும் வந்து ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தேவைப்படுது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து. ஸோ அவன் வந்து என்கிட்ட ஒன்று கேட்டான், ஸோ உனக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனால் எனக்கு எதாவது வாங்கி தருவியான்ட்டு. சரி வாங்கி தரேன், சரி சும்மா எதாவது கேட்குறேன்னு பார்த்தா, அன்றைக்குள்ளே 10 மணி ஆயிடுச்சு, நாங்கள் எல்லாம் வண்டியில் வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஸோ வண்டியில் போயிட்டுருக்கோம், ஒரு ஒருத்தர் ஃபோனாக வாங்கி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் ஸோ செம மெமரிஸ்னே சொல்லலாம் அன்றைக்கி வந்து அவன் பண்ணது வந்து. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்தால் வந்து சேர்த்துட்டான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயமே சொல்லலாம். ஸோ அவன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ண அன்றைக்கி வந்து அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வர்றதுக்கு. ஸோ இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எதுவுமே வாங்கி தரல. ஸோ அவன்கிட்ட வந்து சொல்லிட்டேன் இதுமாதிரி வந்திருக்கடான்ட்டு. ஸோ கூடி சீக்கிரம் அவனை பார்த்தனா அவன் வாங்கி கொடுத்துடலாம். ஸோ அவனை வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பார்த்தா வந்து அவனுக்கு கண்டிப்பாக எதாவது வந்து ட்ரீட் வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைக் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. ஸோ வீடியோக்கு பார்த்தீங்கன்னா பைக் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டி வந்து யார்கிட்டே கேட்கல, அவன்லாம் வந்து இனிமேல் வீடியோ போடுறேன்னு வச்சா, என் வண்டி எடுத்து நீ பண்ணுறா, என் வண்டி எடுத்து வீடியோ பண்ணுறான்னு அவங்களாம் வந்து வண்டி கொடுத்தானுங்க. ஸோ அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இதுமாதிரி நிறைய பேர் ஹெல்ப்பால் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேனல் வந்து உருவாயிருக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சுருக்கோன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 2 வருஷம் கிட்டே ஆக போகுது, ஆனால் 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சுருக்கோம். என்ன தான் வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். ஸோ நிறைய பேரோட உழைப்பு வந்து இந்த சேனலில் இருக்குன்னு சொல்லலாம். அதில் வந்து மெயினாக உங்கள் பங்கு வந்து முக்கியமானது சொல்லலாம். ஸோ நீங்கள் இல்லைன்னா இந்த 8000 பேர் வந்து கிடையாது. ஸோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருந்தாலும் உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ நம்மளுக்கு இவ்வளோ நேரம் வளவள குழக்கல பேசியிருப்போம். ஸோ நிறைய பேரோட சப்போர்ட்னால தான் இந்த சேனல் வந்து உருவாயிருக்கு. ஸோ நம்ம வீடியோ போடாமல் இருக்கும்போது கூட அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறது, நீ வீடியோ போடுறா, ஏன் சேனலில் வந்து வீடியோ போடாமல் இருக்கா, அது மாதிரி கேட்குறது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது அதில் வந்து ரொம்பவே இதாக இருந்தால் சொல்லலாம். ஸோ யாருன்னு என்னென்னு தெரியாது. ஸோ அவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன பண்ண வீடியோ போடலையா அப்படிலாம் இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்குறது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு தோணும், ஸோ நம்ம வீடியோக்காகவும் இருக்காங்கன்ட்டு. ஸோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரிலாம் பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் தோன்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு 2 கமெண்ட் வரும். ஸோ அப்போ நம்ம வீடியோவும் பார்க்குறாங்கன்ற அந்த ஒரு இதில் வந்து நம்ம வந்து வீடியோ போடுவோம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, யாருமே வந்து மணி வருதுன்றதுக்காக வந்து கண்டிப்பாக உள்ள வந்து வராதிங்க. ஸோ ஒரு ஃபேஷனாக இருந்தால் தான் மட்டும்தான் இதில் வந்து சாதிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பேமெண்ட் இது வந்து இந்த எஃபெக்ட் வந்து இந்த ஒரு பேமெண்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளும் ஒரு யூடியூபர் ஆகிட்டோன்றதுக்காக தான் இந்த பேமெண்ட்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி வந்து இந்த பேமெண்ட் வந்து ரொம்ப பெரிய பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்பவே சின்ன பேமெண்ட் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து $109 சம்திங் வந்து வந்திருக்கு. ஸோ நான் சைடில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே சின்ன அமௌண்ட்டு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 இயர் எஃபெக்ட் போட்டது வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் வந்திருக்கு. ஸோ அமௌண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா யாருமே வந்து யூடியூப்பில் வரக்கூடாதுன்னு தான் சொல்லணும். ஸோ அமௌண்ட்டை பார்த்தா கண்டிப்பாக நம்மளால் வந்து வேலைக்கு ஆக முடியாது. ஸோ இதே நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஜாபாக இருக்குது இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஷனாக வந்தால் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து இதை போக முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபேஷனாக தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து இது வந்து ஒரு மணி மோட்டடாக வந்து போக முடியும். ஸோ இந்த 8000 சம்திங் வந்து வந்துச்சு. ஸோ அதுலேயும் வந்து நிறைய பிரச்சனை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ மானிட்டேஷன் எனேபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருந்தது. ஸோ எந்தெந்த மாதம் எவ்வளோ இருந்ததுன்னு கூட நான் சைடில் வந்து இந்த சைடு வந்து லிஸ்ட்டு வந்து நான் போடுற ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து. ஸோ ரொம்பவே கம்மி கம்மியாக தான் போட்டுருந்தோம். ஸோ நம்மளும் வந்து நம்மளே தப்பு இருக்குது, வீடியோ வந்து ரெகுலராக வந்து போடல. ஸோ கம்மியாக தான் வந்து போட்டுட்ருந்தோம். ஸோ முடிஞ்சளவு வந்து இனிமேட்டாவது ரெகுலராக வந்து வீடியோ கொடுக்க வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 8000 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கைக்கு வரத்துக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாச்சு. ஸோ அந்த பிரச்சனைலாம் வந்து இனி வர்றவங்களுக்கு வந்து வரக்கூடாதுனால சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து பேங்க்குக்கு வந்து வித்ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கொடணும் ஒன்று வந்து போடணும். ஸோ அதை வந்து யாருமே சோம்பேறித்தனப்பட்டு நெட்டில் எடுத்து போடாதீங்க. ஸோ கன்ஃபார்மாக தெரிஞ்சால் வந்து நெட்டில் எடுத்து போடலாம். ஸோ அப்படிலாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்குக்கு போய் போடுறது வந்து நல்லது. ஸோ எனக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துருச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 days மேலே டிலே ஆகி தான் என் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்க்குக்கு போய் லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜருக்கு அப்புறம் தான் வந்து வந்துச்சு. ஸோ அதில் ஏதாவது டவுட்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் கோடு உங்கள் அட்ரஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுங்க, இல்லைனா பேமெண்ட் வந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் வந்து யாருன்னா யூடியூப் வச்சுருந்து இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோடு அப்புறம் அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னாலே வந்து நம்ப முடியல. ஸோ ஸோ யூடியூப் ஆரம்பித்த கதை வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன். சரி, தெரியாதவங்களுக்கு இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2016 வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தோம். அது எதுக்கு ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்துகிட்ருப்பான். ஸோ அதை வச்சுக்கிற அளவு ஸ்டோரேஜ் வந்து எங்ககிட்ட வந்து கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம், அதில் வந்து போட்டு வச்சுப்போம். அப்போ வந்து இது மாதிரி எங்களுக்கு தெரியாது, மானிட்டேஷன் என்ன இவ்வளோ வந்து காசு வரும் இதுமாரி எதுவுமே தெரியாது. ஸோ ஃபேஸ்புக் மாதிரி பார்ப்பாங்க, அவ்வளோதான் வந்து எங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நாங்கள் வந்து பார்ப்பாங்க, வியூஸ்க்காக கூட இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கல, இது கிடையாது, அது வந்து வேறு சேனல். ஸோ அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த சேனலில் வந்து இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இருந்தோம். ஸோ இது மாதிரிலாம் வந்து இருக்குன்றது வந்து அப்போ வந்து எங்களுக்கு தெரியாது. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தோம். அதில் வந்து எதுக்கு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ ஃபோனில் வந்து வீடியோ வந்து டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து போட்டோம்னா நம்ம வந்து எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து யூடியூப்பில் வந்து சேனல் ஆரம்பித்தா அதில் வந்து வீடியோ போட்டிருந்தோம். மற்றபடி வியூஸ்க்காகவும் எதுக்காகவும் நான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீடியோ வந்து போடல. ஸோ அவன் வந்து இப்போதைக்கு வந்து இங்கே இல்லை, எங்கள் கூட வந்து அவன் வந்து வேறு ஊருக்கு வந்து போயிட்டான். ஸோ அவன் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறனால அதை வந்து போட்டிருக்கிறதுக்காக தான் அந்த சேனல் வந்து ஆரம்பித்தோம். ஸோ மிக்சர் 360. ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இதில் வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகணும் இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குன்னு தெரியாது. ஸோ இப்போத்தையும் அந்த சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அவ்வளோ போடுறது கிடையாது, எப்பயாவது தான் போடுறது. ஸோ அது வந்து அப்படியே இருக்குது, நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து யூடியூப் வந்து ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு வந்து சரி அந்த சேனல் அது போயிடுச்சு, சரி அதிலே வந்து போடலான்னு பார்த்தேன் எல்லா வீடியும் டெலீட் பண்ணிட்டு. ஸோ அது எதுக்கு டெலீட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ரெண்டாவது சேனல் வந்து ஆரம்பித்தோம், Bike 2014. ஸோ நம்ம வந்து எதையாவது வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக்கை பற்றி கொஞ்சம் விஷயம் வந்து தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து வீடியோ போடலான்றதுக்காக தான் இந்த சேனல் வந்து ஆரம்பித்தது. ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 8000 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து நிற்குது. ஸோ எல்லாமே உங்கள் சப்போர்ட்னால தான். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ
பெரிய லெவலில் வந்து நம்ம வந்து நிற்கிறோம். ஸோ நம்மளும் ஒரு யூடியூபர் ஆகிட்டோன்றதில் வந்து பெருசிய சந்தோஷம் தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஏம் வந்து அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதுலாம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு 3 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் போட்டிருந்தேன். ஸோ மாதத்துக்கு ஒரு வீடியோ 3 மாதத்துக்கு போட்டிருந்தேன். 4வது மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக் எடுத்தோம். அந்த மாதம் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 18-19 வீடியோ கிட்ட வந்து போட்டிருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி அந்த 4000 வாட்ச் அவர்ஸ் வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோலாம் வந்து போடுறது வந்து கம்மியாச்சு. ஸோ சில பிரச்சனைகள் அவெல்லாம் போயிட்டு இருந்தனால ஸோ எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஏம் வந்து என்ன வந்ததுன்னா ஃபஸ்ட் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணோம். ரெண்டாவது ஏம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து யூடியூப்லேருந்து அந்த மணி வந்து எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது கோல்டை வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 3வது கோல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளே பட்டன் வாங்கணும், சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும், 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொண்டு வரணும். இது வந்து 3வது கோல். ஸோ இதுமாதிரி ஒரு கோலாக வந்து நம்ம வந்து நிறைவேற்றி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கோம். ஸோ எனக்கா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சில்வர் ப்ளே பட்டனையும் அடைவோன்றது வந்து நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, இந்த காலேஜ் படிக்கும் போது ஆசை. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்து தான் வந்து எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ முடியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்றது வந்து ரொம்ப நாள் ஆசை. ஸோ காலேஜ் படிக்கும் போது ஆசை, ஆனால் என்னால் வந்து முடியல. ஸோ அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த யூடியூப்லேருந்து வந்த இந்த மணியை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை வந்து பண்ணனே சொன்னால். ஸோ ரொம்ப பெரிய அளவுலாம் பண்ணல, ஒரு 10 பேருக்கு மட்டும் தான் சாப்பாடு வாங்கி தர முடிஞ்சது. ஸோ இன்னும் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக்கணுன்றது வந்து என்னோடய ஆசையான்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கும்போது வந்து நான் வந்து 10 சாப்பாடு தான் ஆகணும், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து காலி ஆகிடுச்சு. இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எங்களால் கொடுக்க முடியல. ஸோ இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 10, 50 ஆகணும், 50, 100 ஆகணும், இது மாதிரி வந்து நான் வந்து ஆசைப்பட்றேன். ஸோ இதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து தேவை, என்னை வந்து வாழ்த்துங்க. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து இந்த சாப்பாடு வந்து அதிகமாக கொடுக்கணுன்றது வந்து என்னோடய ஏமா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் கொடுத்து முடித்தாச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறேன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக வந்து நான் பண்ணல. ஸோ இது மாதிரி வந்து நிறைய பேர் போட்டதை பார்த்தா நான் இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு 10 பேருக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது மாதிரி என்னை பார்த்து ஒரு 10 பேர் வந்து நாளைக்கு கொடுப்பாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ரொம்பலாம் வந்து கொடுக்கல, ஒரு 10 பேருக்கு தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 10 நாளைக்கு வந்து 50, 100 ஆகணும். அது மாதிரி என்னை பார்த்து ஒரு 2 பேராவது நாளைக்கு வந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் இதை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஆட் பண்ணுறது வந்து நான் யோசிச்சுதான் இந்த இதை வந்து ஆட் பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஸோ நான் வந்து ஆட் பண்ணலான்ற முடிவுக்கு ஏன் வந்தேன்னா நான் வந்து ஒரு 10 பேரை பார்த்தேன். ஸோ அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து மோட்டிவேஷன் ஆகி தான் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ அதுமாதிரி என்னை பார்த்து மோட்டிவேஷன் ஆகி நாளைக்கு ஒரு 2 பேர் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ மற்றபடி எந்த ஒரு விளம்பர நோக்கம் எதுவுமேக்காக இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணல. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். வாழ்க்கையில் பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லைங்க. நீலாம் முன்னேறவே மாட்டேன்னு சொன்னவங்க முன்னாடி ஒரே ஒரு முறை ஜெயிச்சுட்டு அவங்க முன்னாடி கம்பீரமாக ஒரு சிரிப்பு சிரித்தாலே போதும்.